வாழ்க. ஓம் குருவே துணை, ஓம் குருவே எல்லாம், ஓம் குருவே போற்றி, ஓம் குருவே சரணம். அன்புள்ள கொண்ட அனைவருக்கும், நான் தஞ்சை ராஜராஜ சோழனுடைய அரச குருவான தாத்தா காவிரி ஆற்றங்கரை கரூரார் அவர்களின் வழிவந்த எனது குருதேவர் ஐயா அரசு கரூரார் அவர்களின் குருவழி வாரிசும் உறவு சுற்றமும் கொண்டவன் என வந்து மக்கள் வந்து இன்றைக்கி இந்த பகுதிகளில் வந்து சித்திரடியார் குணசேரன் என்பதும் சித்திர மெய்கண்ட தேவர் என்பதும் ஞானாச்சாரியார் திருத்தோன்றல் இப்படி பல பெயர்களில் இந்த அப்பந்திருப்பதியில் மதுரை மாவட்டத்தில் அழகர் கோவில் போகிற வழியில் என்னை அழைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு வந்து நாங்கள் வந்து பிறப்பியல் வரியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேகை சாதங்கள் போன்றவர்களையும் பார்த்து கொண்டு ஒவ்வொரு அமாவாசை என்று காலை 10:30 பௌர்ணமிக்கு மாலை 5 மேலும் இந்த அப்பந்திருப்பதி சீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் பல யாகங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். அவைகளுக்கு 5 வேட்டல் முத்தியம்பல் என்ற அடிப்படையில் சித்திரநீரின்படி செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ வரக்கூடியவங்க என்ன வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத யாகத்தில் கலந்து கொண்டாலும் சரி, தனிப்பட்ட முறையில் வந்து சாதங்களை கொண்டு வந்து பார்க்குறதா இருந்தாலும், கல்யாணம் பண்ணி முடித்து 6 ஆகுது கணவன் மனைவி பிரிவு, ஒரு குழந்தையான உடனே கணவன் மனைவி பிரிவு அப்படின்னு பலதரப்பட்ட வந்து கருத்துக்களை சொல்கிறாங்க. இதுலேயுமே கூட என்னன்னா, மகனை பிரிக்கிறதுக்காக, திருமணம் பண்ணி வைத்த மகனை பிரிக்கிறதுக்காக மாமியார் வந்து சேவனை செஞ்சிட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இன்னொரு பக்கம் பெண் வீட்டார் வந்து சொல்லக்கூடிய இந்த ஒரு குற்றச்சாட்டு. அந்த பக்கத்தில் மாப்பிள்ளை வீட்டு பக்கத்துலேருந்து வரக்கூடியது என்னான்னு கேட்டால், மருமகனை பிரிச்சுக்கிட்டு போகிறதுக்காக பெண் வீட்டுக்காரவங்க சேவனை செஞ்சு வச்சிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குழப்பங்களும் பல பிரச்சனைகளும் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா, ஒரு கணவன் மனைவியை உருவாக்கு என்பது ஒரு திருமணம். அப்போ அந்த பெண்ணுடைய பிறப்பியல்னு சொல்லக்கூடிய சாதகமும் ஆணுடைய பிறப்பியல்னு சொல்லக்கூடிய சாதகமும் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பேர் தான் நாம் பொருத்தம் பார்க்குறதுங்கிறத இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் இந்த 10 பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைகள், கட்டங்களை பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நிலைகள், இது ரெண்டும் வந்து ஆய்வு செய்யப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஊழ்வினை அப்படின்னு சொல்லக்கூடியதுகளும் இதில் வரும். ஒருத்தர் பிரிந்து செல்கிறாங்கன்னா நன்மைக்காக, ஒரு தொழில் ரீதியாக ஒரு கணவன் வந்து இன்றெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடு செல்லக்கூடியது அல்லது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடியது. ஒன்று இவர்களுடைய இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை தரத்துக்குரிய இணைப்பு என்பது, அதில் பார்க்கும் பொழுது தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்திலிருந்து வாழ்வது என்பது ஒன்று, பிரிந்து சென்று வாழ்வது ஒன்று, ஏற்கனவே சொன்னனே இது மாதிரி பிரித்து வச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடியதும் ஒன்று. இப்படிப்பட்ட பல விதமான இதுகளையும் வருது. இப்போ பொதுவாக நம்ம வந்து பார்க்கும் பொழுது இவங்க பிரிந்து ஒன்று சேர்ந்து வாழ்றது அப்படிங்கிற தொழில் ரீதியானது, நிரந்தரமாக பிரிந்து விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களும் இருக்குது. இதில் ஜோதிடத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது சுமார் 40 வருட காலங்களில் ஒரு 3 வருட காலம் என்னுடைய பயிற்சிக்கு அடுத்து இப்பொழுது இந்த 36 வருட காலங்களில் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தது, கிரகங்களுடைய சேர்க்கை என்பது தெக்க தெளிவாக நமக்கு தெரிய வருது. இதில் வந்து ஆதிக்கம் பெறக்கூடிய, இந்த பிரிவினைக்கு ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு சக்திகளாக விளங்கக்கூடிய 2 கோள்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் என்றக்கூடிய கோளும் செவ்வாய் என்ற கோளும் அதுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பிரிவினைக்கு காரண கர்த்தாவாக இருக்கிறார்கள். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சனீஸ்வர பகவான் இருக்கக்கூடியவர், இவர்களுடைய திருமணத்தின் பொழுது அவர் எங்கு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும்.
இப்போ ஏழரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அந்த ஏழரை வருடங்களில் இரண்டரை வருடம் விரைய சனி அப்படின்றதும் இரண்டரை வருடம் சென்மத்தில் இருக்கக்கூடிய சனி என்பதும் இரண்டரை வருடங்கள்ங்கிறது பாத சனி என்பதுமாக செல்லக்கூடியது. இது கூட கடந்து கொள்ளும் பொழுது நன்மைகளை செய்துவிட்டுத்தான் செல்லும் அப்படிங்கிறது. சிலருக்கு இந்த சனி பகவானால் பாதிப்புகளும் இருக்காது. அது சில ராசிகள் அதுக்கு விதிமுறைகள், சில நட்சத்திரங்கள் அது விதிமுறைகள் வந்து உண்டு. இவை அனைத்தும் யாதும் வந்து நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல. அந்த காலத்தில் நம்மளுடைய மகான்கள், முனிவர்கள், இருடிகள், சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட வானவியல் சாத்திரங்கள். இந்த சாத்திரங்கள் அடிப்படையில் தான் இன்று நம்ம வந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் அட்டமத்து சனி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் உள்ள சனி அப்படிங்கக்கூடியது. இந்த காலகட்டங்களிலெல்லாம் திருமணங்கள் நடக்கும் பொழுது, அதாவது ஏழரைங்கிறத தனியாக விட்டுருங்க, இந்த அட்டமத்து சனிங்கிறத உன்னை கையில் எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணினவர்களுடைய நிலைகளையும் நாங்கள் பார்த்து ஆய்வு பண்ணியிருக்கிறோம். இந்த பிரிவுகள் உண்டு. அதே மாதிரி சூரியன் செவ்வாய் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்த செயற்கை ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்குமே ஆனால் அதில் பிரிவினை ஏற்படுவதும் உண்டு. அதற்கு அடுத்தபடியாக கணவன் அந்த பெண்ணுக்கும் மாப்பிளைக்கும் இருக்கக்கூடிய அது அட்டாங்கங்கள் சொல்லுவாங்க, அதாவது சஷ்டாஷ்டகம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் சுபமும் உண்டு, அசுபமும் உண்டு. சில பேர் முழுமையாகவே கணவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் மாப்பிளைக்கும் இருக்கக்கூடிய அந்த சாதக அமைப்பில் ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய 6-8 என்ற ஒரு கணக்கையும் கொண்டு வந்து செய்கிறார்கள். அதில் சில தவறுகள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே வந்து 6-8 இடம் என்பதை எடுக்கக்கூடாது. சுப நிலையில் இருக்கக்கூடியதுகளை நாம் ஏற்றுக்கொண்டு திருமணங்கள் செய்யலாம். ஏன்னா நம்ம வந்து அனுபவபூர்வமானதை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த நிலைகளில் பிரிவினை ஏற்பட்டு வழக்காடு மன்ற வரைக்கும் சென்று நிரந்தரமாக பிரிந்தவர்களும் உண்டு. இரண்டு பேருக்குமே ஒரே நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்மீன் அப்படின்னு சொல்லக்கூடியதுகளில் திருமணம் அமைப்பட்டவர்களும் ரஜு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரச்சு பொருத்தம் இல்லாத சூழ்நிலையில் பிரிந்தவர்களும் உண்டு. இன்று ஒருவருக்கொருவர் பிடித்து கொண்டது என்ற அடிப்படையில் சில திருமணங்கள் நடைபெறப்பட்டு கொஞ்ச காலங்களில் மனக்கசைப்பு ஏற்பட்டு பிரிந்தவர்களும் அனுபவபூர்வமாக நாம் கண்டிருக்கிறோம். இதுவும் உண்டு. எனவே முறையான ஒரு சொல்லக்கூடிய சரியான சொல்லக்கூடிய ஒரு சோதிடரிடம் உங்கள் குழந்தைகளுடைய சாதகங்கள் வந்து ஆய்வும் பகுத்தாய்வும் செய்யப்பட வேண்டும். ஆய்வு மட்டுமல்ல, ஏற்கனவே ஆய்வில் தான் நம்ம பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இது பகுத்தாய்வும் செய்யப்பட்டு, ஏன்னா ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லுகிறாங்க, இந்த பகுத்தாய்வும் செய்யப்பட்டு தான் அந்த திருமணத்தை அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். சிலர் தங்களுடைய வசதிக்கு ஒப்ப என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி வசதியானவர்கள் வீட்டுகளில் தான் நிறைய இடங்களில் அந்த விவாகரத்துக்கு உண்டான வழக்குகள் நடந்து கொண்டு இருக்கிறது. எதை முடிவு பண்ணுறாங்கன்னா நம்மளும் வசதி படைத்தவங்க, அவங்களும் வசதி படைத்தவங்க அப்படின்னு சொல்லி போகும்போது இரண்டு பேருக்குமே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத ஒரு காரணத்தினால் பிரிந்து போகக்கூடியதும் உண்டு. ரெண்டாவது, பணம் மட்டுமே வந்து இவர்களுக்கு பொருத்தத்தை உருவாக்குவதாக முடிவு செய்து இதர இந்த விஷயங்களை எல்லாத்தையும் விட்டு விட்டு செய்யக்கூடிய ஒரு சூழலும் இந்த இதுக்கான பிரிவினைக்கு உண்டான காரணமாகவும் அமைகிறது. இன்னொரு பக்கம், ஏற்கனவே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் இது போன்ற ஒரு தீவினை செயல்களை செய்து அவர்களுடைய பிரிவினை உருவாக்கக்கூடிய சில மந்திர தந்திரங்களினால் செய்யக்கூடிய நிலைப்பாடுகளும் ஏற்படுவது உண்டு. இதுக்கு வந்து தீர்வு உண்டா? கண்டிப்பாக தீர்வு உண்டு. இதில் ஊழ்வினை அப்படின்னு சொல்லக்கூடியதும் உண்டு. அவர்கள் மறுமணம் செய்வார்கள். ஏன்னா அந்த ஊழ்வினையாகப்பட்டது ஒருவருடன் வாழ்ந்ததுக்கு பின்னால் திரும்ப மீண்டவர்களுடன் வாழக்கூடிய ஒரு தன்மைங்கிறத ஊழ்வினை பயன்களும் உண்டு. நீங்கள் வந்து இது திருமணத்துக்கு முன்னால் நான் சொன்னது போல் சரியான ஆய்வும் பகுத்தாய்வும் செய்யக்கூடிய சோதிடர் மூலமாக சென்று பயனடையுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரியான செய்வினைகள் செய்தோ அவர்களை பிரித்தாளக்கூடிய தன்மைகளை உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எங்களை போன்ற சித்தர் நெறியை கடைபிடித்து வரக்கூடிய சிவர் வழிபாட்டில் உள்ளவர்கள் அல்லது வைணவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு
நல்லோர்களையும் நீங்கள் நாடி உங்கள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம் என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது என்ற ஒரு வாழ்த்துக்களுடன் உங்களுக்கு இந்த செய்தியினை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்த்துக்கள்.